ஆக்டர் விஜய் சேதுபதி மாமனிதன் அப்படிங்கிற படத்தோட ஷூட்டிங் ப்ராசஸ்க்காக வந்து கேரளாவில் வந்து இருக்கிறாரு. ரீசெண்டாக படத்தோட ஷூட்டிங் ப்ராசஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்து படக்குழுவினர் மூலிமா வந்து வந்துட்டு தான் இருக்குது. படத்தில் புதுசாக ஒருத்தவங்க ஜாயின் பண்ணியிருக்கிற ஒரு தகவல் வந்திருக்கு. அவங்க யாரும் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப விஸ்வாசம் படத்தில் நம்ம தலையோட டாக்டராக நடிச்சிருந்தாங்க இல்லையா, பேபி அனிகா. இனிமேல் அவங்கள பேபி அனிகான்னு சொன்னால் அவங்களே வந்து டென்ஷன் ஆயிருவாங்க. அனிகா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக படத்தில் வந்து ஜாயின் ஆகிருக்கிற ஒரு தகவல் வந்திருக்குது. விஜய் சார் ஹாய் சொல்லு ப்ளீஸ் டைரக்டர் சார். எஸ் மேடம். எஸ் ஐயோ. ரீசெண்டாக ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஷூட்டிங் முடிச்சதுக்கப்புறமா கிளம்புறப்ப கூட்ட நெரிசலில் சிக்கிட்டு அப்படியே அவங்க கையை சட்டையெல்லாம் பிச்சேறிகிற அளவுக்கு வந்து கூட்ட நெரிசலில் வந்து தாண்டி போய் காருக்குள்ளார ஏறுறாரு. சொல்லப்போனால் ஒரு தேட்டரில் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோலாம் முண்டி அடிச்சிட்டு போய் டிக்கெட் எடுக்கிற கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நம்ம விஜய் சேதுபதி பார்க்கறக்காக வந்திருக்கிறாங்க நம்ம கேரளா மக்கள். ஸோ அவ்வளோ நெரிசல்லையுமே வந்து ஃபோட்டோ கேட்குறவங்க எல்லாத்துக்குமே வந்து ஃபோட்டோஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா காரில் ஏறி போயிருக்கிறாரு. ஸோ ஷூட்டிங் நடக்கிற இடத்துல டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஃபேன்ஸ் வந்து மீட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம விஜய் சேதுபதியுமே கொஞ்சம் கூட முகம் சுழிச்சுக்காமல் வந்து கேட்குற எல்லாத்துக்குமே ஃபோட்டோஸ் எடுத்து கொடுத்துட்டு அப்படியே கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுத்துட்டு போயிட்டே தான் இருக்கிறாரு. ஸோ அந்த வகையில் தான் ரீசெண்டாக வந்து அவரோட ஃபேன் ஒருத்தர் வந்து அவரை போய் மீட் பண்ணியிருக்கிறாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பெஷலி டேலண்டடாக இருக்கிறாரு. அவர் கூட பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்தது இல்லாமல் அவருக்கு ஹெல்ப் பண்ணுற வகையில் அவர்கிட்ட இருந்த பணத்தை எடுத்து கொஞ்சம் கொடுத்துருக்கிறாரு. அதே மாதிரி கூட இருந்தவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா காசு பத்தலை அப்படிங்கிற மாதிரி கேட்டு அவங்க கிட்ட இருந்தும் வாங்கி கொடுத்துருக்கிறாரு. நார்மலாகவே நம்ம ஆக்டர் விஜய் சேதுபதி அப்படின்னு சொன்னாலே ஒரு பெரிய மதிப்பு மரியாதை இருக்குது. இந்த மாதிரி அவர் வந்து ஹெல்ப் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மதிப்பு மரியாதை வந்து ஜாஸ்தி தான் ஆகுது அவர் மேலே. இன்னும் சொல்லப்போனால் தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ளார ஹேட்டர்ஸே இல்லாத ஆக்டர்ஸில் இவரும் ஒருத்தராக இப்போ வரைக்கும் இருந்துட்டு தான் இருக்கிறாரு. அடிபட்டு ஆஸ்பத்திரி போகணும். மைக் ஒன்று தான் குறையுது. அவன் பேட்டு டயலாக் சொல்லி காட்டுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம வீ டாக்கீஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.